வணக்கம், வெல்கம் டு இங்க் பாட். இப்போ நம்ம மாலையில் சொல்கிறேன் வா நாவலோட தொடர்ச்சி பார்க்கலாம். பகுதி 5. விடிந்தால் வளைகாப்பு. ரவி மிகுந்த உற்சாகத்துடன் வளைய வந்து கொண்டிருக்கிறான். வீடு நிறைய உறவினர் கும்பல். இது அவங்க வீட்டில் செய்ய வேண்டிய வைபவம். உன் பொண்டாட்டி தான் பிடிவாதமாக இங்கேயே கொண்டாடணுங்கிறா. ஒரு மரியாதைக்கு அவங்கள போய் அழைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையோ? பர்வதம் தனக்கும் சம்பிரதாயம் தெரியும் என்பதை காட்டிக்கொள்ள ரேவதியும் ரவியும் ரேவதியின் பிறந்த வீட்டுக்கு போய் முறையாக அழைத்து விட்டு வர சொன்னாள். வழக்கப்படி அப்பா எனக்கு உடம்பு சரியில்லை என்ற பல்லவி. அண்ணாக்கள் தங்களது பிரதாபங்களை அளந்து ஒரு நாசுக்கான மறுப்பு. அம்மா மாத்திரம் இவங்க அனுப்பினா நான் வரேண்டி குழந்தை என்று பயந்தவாறு சொல்லி அனுப்புகிறாள். வீடு திரும்பும் வழியில் மறுநாள் சாப்பாட்டுக்கான இலைக்காட்டு காய்கறிகள், புதுசாய் வந்திருக்கும் உறவினர் குழந்தைகளின் கைகளுக்கு கண்ணாடி வளையல்கள், இன்னும் ரேவதிக்கு பிடிக்குமே என்பதற்காக ரவி ஆசையை வாங்கிய சந்தன மல்லிகை, இத்தனையும் சுமந்து கொண்டு இவர்கள் வீடு திரும்பிய போது இருட்டத் தொடங்கியது. கார் வந்து நிற்கும் ஓசையை கேட்டதுமே வாசலுக்கு ஓடி வரும் ரவியின் தமக்கை குழந்தைகள். ரேவதி, அடுத்த வருஷம் இத்தனை நேரம் நம்ம குழந்தையும் இதுங்களோட சேர்ந்து லூட்டி அடிக்கும். அம்மா, இதை சொல்லும்போது ரவியின் முகத்தில்தான் எத்தனை சந்தோஷம். அவர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்பே ரேவதியை விசாரிக்க தொடங்கிவிட்டால் பர்வதம். என்ன சொன்னாங்க உங்கள் வீட்டில்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அண்ணாக்களுக்கு ஆஃபீஸில் வேலை பளு ஜாஸ்தி, அம்மா மாத்திரம் நாளைக்கு முடிஞ்சா வரேன்னு சொல்லியிருக்கா. என்னது, முடிஞ்சாவா? பெத்த பெண்ணோட வளகாப்பை கூட பார்க்க முடியாமல் அப்படி என்ன முடியாமல் போயிடுத்தான் உங்கள் அம்மாவுக்கு? நானும் இப்படி ஒரு வைபோகத்தை கண்ணால் காண்போமா காண்போமான்னு தபஸ் கிடந்துட்டுருக்கேன். ரேவதி இவளது பேச்சை லட்சியம் செய்யவில்லை. இலைக்காட்டை தூக்கி கொண்டு சமையலறை பக்கம் திரும்புகிறாள். இப்படி கொடு, நான் கொண்டு போய் வைக்கிறேன். புதுசாய் வந்த அந்த குரலை கேட்டு தலையை உயர்த்தியவள் அவனை கண்டதும் அதிர்ந்து போகிறாள். சுந்தர்ராமன். அவள் கையில் இருக்கும் இலைக்கட்டை வாங்குவதற்காக இரு கைகளையும் பவ்யமாய் நீட்டியபடி முகத்தில் புன்னகை வழிய அவன், இவன் மறுபடி எதற்காக வந்தான்? இதற்குள் ரவி ரேவதியின் பக்கத்தில் வந்து நிற்க சுந்தர்ராமன் சிநேகமான புன்னகையுடன் அவனது கரத்தை பிடித்து குலுக்கிறான். ஹலோ, ஐ எம் சுந்தர்ராமன், எம்ஏ, ரேவதியோட கசின். ஓ, உங்களை கல்யாணத்தின் போது கூட பார்த்த ஞாபகமே இல்லையே. அப்போ நான் வரவே இல்லையே, பாலக்காட்டில் இருக்கேன். உங்கள் கல்யாண சமயத்தில் என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாரம் முன்னாடி கூட வந்தேன், உங்களை தான் பார்க்க முடியலை. ரேவதி சொல்லவே இல்லையே என்கிட்ட. அது வந்து, ரேவதி சொல்லி முடிப்பதற்குள் பர்வதம் குறுக்கிடுகிறாள். இவர் போன வாரம் வந்தப்போ கூட நான் கதவை திறந்தேன், உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டேன், அநியாயத்துக்கு வைக்கப்பட்டார். சரிதான்னு உள்ளே வந்துட்டேன். இவ போய் பேசிட்டு வாசல்லேருந்து வழி அனுப்பிட்டு வந்துட்டா. காஃபி கொடுடின்னு அது கூட கொடுத்தாலோ இல்லையோ. அடடே, கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நானே வந்திருப்பேனே. ஏன் ரேவதி இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? அவன் மறுபடியும் மனைவியை வினவ சுந்தர்ராமன் ரேவதிக்கு உதவி வருவது போல், பாவம் மறந்துருப்பாளா இருக்கும், அதான் நான் நாளைய ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி வந்து சேர்ந்துட்டேனே. அதில் பாருங்க, இவ்வளோ சின்ன வயசுலேருந்தே நான் தான் சுமந்துட்டு அலைவேன், இவளுக்கும் சுந்தர்ராமன் உசுறு. நீங்கள் இவ அம்மாவோட தம்பியோ? சொந்த தம்பி இல்லை, ஒன்று விட்டு தம்பி. ஆனால் சொந்த தம்பிக்கும் மேலே. இப்போ தான் கொஞ்ச நாளாக அக்காவுக்கும் எனக்கும் கொஞ்சம் மனத்தாங்கள். இனிமேல் நீ என் தம்பியே இல்லைடா, என் மூஞ்சிலையும் முழிக்காதடான்னு சொல்லிட்டான். அப்படியா? நாளைக்கு அநேகமாக வருவாங்க நம்புகிறோம். வந்தால் எங்கள் வீட்டை நீங்கள் ரெண்டு பேர் ராசி ஆயிடுங்க, ரவி சிரித்தபடி சொல்கிறான். ரேவதி விருட்டன தலை நிமிர்த்தி அவன் முகத்தை பார்க்கிறாள். இதை கேட்டதும் சுந்தரராமனின் முகம் சற்று இரண்டார் போல் தோன்றியதை தவிர உடனே சமாளித்து கொண்டு, நான் சாமான நிலத்தையே கொண்டு வைக்கிறேன், நீங்கள் உட்காருங்க. நல்லா இருக்கே, நான் பொண்ணு வீட்டை சேர்ந்தவன், ரேவதியோட கல்யாணத்துக்கே வந்து நான் ஒன்றும் செய்யலை. இதையும் தடுக்காதீங்க. அவன் ஒருத்தனாய் கார் டிக்கியில் இருந்த அத்தனை சாமான்களையும் எடுத்துக்கொண்டு போய் சமையலறையில் வைக்கிறான். போகிற போக்கில் சமையலறையை ஒட்டி வரந்தாவில் பெரிய கோட்டை அடுப்பு கட்டி மறுநாள் விசேஷத்துக்காக ஜாங்கிரி சுற்றி கொண்டிருக்கும் சமையல்காரரை பார்த்து ஒரு கத்தல். கணேஷ் ஐயர், எண்ணெயை புகைய விடாதீங்க, அப்புறம் ஜாங்கிரியை உடச்சி சாப்பிட வேண்டிய நிலமும் வந்துடும். பர்வதம் மருமகளை பார்த்து நொடிக்கிறாள். ஏது இந்த மனுஷர் உங்கள் உறவுன்னு சொல்லிக்கவே முடியலையே. உங்கள் வீட்டு மனுஷங்களுக்கு இந்த மாதிரி மட்டு மரியாதையோட பழகவே தெரியாதே. இவர் தப்பி பிறந்துட்டாரு போல இருக்கு. ரேவதிக்கு அவனை தனியை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்தது குடும்பத்தில் உள்ள அனைவரும் படுக்க வசதி செய்து தந்தபோதுதான். அதுவரையில் அவள் அவனது பார்வையை சந்திக்க நேர்ந்த போதெல்லாம் அவன் அழகாய் புன்னகைத்தான். இரவு நான் இப்படி வாசத்து நில படுத்துக்கிறேன். இப்படி அவன் சொல்ல ரவி அதை ஆட்சேபித்து உள்ளேயே வந்து படுத்துக்கொள்ளும்படி வற்புறுத்த ஆத்திரம் தாளாமல் இறைந்து கத்த வேண்டும் போல இருக்கிறது ரேவதிக்கும்.
அவர் வாசத்தனையிலே படுத்துருக்கிறார்னா படுத்துக்கிட்டோமே, சும்மா இதென்ன உபசாரம்? அவள் தன்னை மீறி கடுக்கடுக்கிறாள். ரவி அவளை குழப்பத்துடன் பார்த்துவிட்டு நகர்கிறான். ரேவதி தானே ஒரு படுக்கையையும் தலையணையும் வாசலுக்கு எடுத்து கொண்டு போக, சுந்தரராமன் சிறுத்தபடியை பின்தொடர, வாசல் பக்கம் தங்கள் இருவரை தவிர யாரும் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டதும் ரேவதி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே நுழைவ, தூ வெக்கமா இல்ல? இதுக்கு தைரியமோ வெக்கமோ தேவையில்லை ரேவதி, நான் உன்னை அப்படி கூப்பிடலாம்ல ரேவதின்னு. தேவைதான், இந்த வீட்டுக்குள்ள என்னை மறுபடியும் நுழைய வச்சிருக்கு. ஒரு 5000 தேவை. உடனடியாக கொடுத்துட்டா அடுத்த நிமிஷமே நான் அந்த இடத்த விட்டு போயிடுவேன். பிளாக்மெயில் பண்ணுறியா? போலீஸுக்கு சொல்லுவேன். சொல்ல, பிளாக்மெயில் பண்ணேங்கிற பட்டத்தை நீ எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு பட்டத்தை தருவேன். இப்போவே நிறைய போய் உன் புருஷன்கிட்ட சொல்லுவேன். என்னென்னு தெரியுமா? உன் பொண்டாட்டி வயதில் வளர்றது உன் குழந்தை இல்லைடா, ஏன் குழந்தை, என்ன பந்தயம்னு கேட்பேன். சரியா? அவள் விதிர் விதிர்ட்டு இருக்க உள்ளே இருந்து ரவியின் குரல், ரேவதி இதோ வந்துட்டேன். அவள் வேகமாய் திரும்ப சுந்தரராமன் அவளது கரத்தை பிடித்து நிறுத்துகிறான். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீ நான் கேட்ட பணத்தை தராட்டா நடக்கிற கதை. நீ பணத்தை தந்துட்ட அப்புறம் நான் ஏன் இங்கே நிற்கிறேன்? அவள் அவனிடமிருந்து தன் கரத்தை பிடுங்கி கொண்டு விருட்டனை உள்ளே போகிறாள். அகண்ட மை தீட்டிய கண்களில் குபுக்கென கண்ணீர் பொங்குகிறது. இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. அந்த கனமை தன் வயிற்றில் வளரும் கருவை பிடுங்கி எழுந்து விட்டால் என்ன என்று தோன்றியது. இந்த குழந்தை வேண்டாம். ஐயோ, இப்போ நான் என்ன செய்வேன்? இந்த சமயம் பார்த்து டாக்டர் ஷாம்லாவும் ஊரில் இல்லாமல் போயிட்டாளே. அவள் துக்கம் தாழாமல் கண்ணனின் தோளில் முகம் புதித்து அழுகிறாள். அவளது கண்ணீர் துளிகள் ரவியின் மார்பில் பரவ அவன் பெட்ரூம் விளக்கின் சுவிட்சை தட்டுகிறான். ரேவதி, ரேவதி, என்னம்மா கனவு ஏதாவது கண்டியா? அதை பாரு, கண்ணை திறந்து என்னை பாரு. என்ன ரேவதி, எங்கேயாவது வழுக்குதா? இல்லை. அப்புறம் என்ன தூக்கத்தில் ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்னம்மா சொன்னால் தானே எனக்கு தெரியும், எனக்கு இந்த குழந்தை வேணாம். என்னது? இப்போவே என் வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தைய வெளியில் எடுத்துடுங்க, எனக்கு இதை பிடிக்கல. அவள் அவனது கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறாள். என்ன ஆச்சு இவளுக்கு? கொஞ்ச நேரம் முன்னில் வரைக்கும் சாதமாக தானே இருந்தா. இதை பாரு, நமக்கும் ஒரு குழந்தை பிறக்குமான்னு ஏங்கி ஏங்கி கடைசியில் இது பிறக்க போகிற சமயத்தில் இது என்ன அசம்பாவிதமான பேச்சு. தூங்கு, தூங்குமா, காலையில் சீக்கிரமாக முகூர்த்தம், எப்போ அழுப்பாக இருக்கும். மறுநாள் வளைகாப்பு முகூர்த்தத்திற்கு தன் தாய் வந்தால் இவன் என்ன செய்ய போகிறான் என்ற பதைப்பும் திகிலுமாய் அவள் மனையில் உட்கார்ந்து வலையில் அடுக்கி கொள்ள அவள் தாய் வரவே இல்லை. அப்பா கூடாதுன்னு சொல்லிட்டார் ரேவதி, நான் என்ன பண்ணட்டும்? எங்கிருந்தாலும் நீ நல்லபடியாக பெற்று பிழைக்கணும்னு வேண்டிக்கிறேன். வேற என்ன செய்யட்டும்? ஃபோனில் செய்தி. அவள் ரிசீவரை அதனிடத்தில் வைக்காமலே அழுகிறாள். அம்மா, ஒன்று செய்ய, நான் நல்லபடியாக பெற்று பிழைக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு பதிலாக இந்த பிரசவத்தோட செத்து போயிடணும்னு வேண்டிக்கோ. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைச்ச மாதிரி இருக்கும். அவள் சற்று தொலைவில் வரிசையாக போடப்பட்டிருந்த இலைகளையும் அவைகளில் கேசரியையும் இட்லியும் பாய்ந்து பாய்ந்து பரிமாறி கொண்டிருந்த சுந்தரராமனையும் பார்த்தபடி சொல்கிறாள். வலையில் போட்டு முடித்தவுடன் அவள் தன் மாமியாருக்கும் மற்றவர்களுக்கும் கணவனுடன் சேர்ந்து தரையில் விழுந்து வணங்கி எழ சுந்தரராமன் தனக்கே ஒரு தன சிரிப்புடன் மூலையில் நிற்கிறான். பர்வதம் தான் சொல்கிறாள். தாடியம்மா, ரேவதி உன் பிறந்த வீட்டிலேருந்து தான் யாரும் வரல, உன் மாமாக்காரருக்காவது விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. அடையே அதெல்லாம் வேணாங்க. சுந்தரராமன் மறுக்க, எனக்கு இவரெல்லாம் கும்பிட்டு பழக்கம் இல்லை. ரேவதி வெடிக்கன சொல்ல, பழக்கம் இல்லாட்டி என்ன ரேவதி, எப்படியும் இவர் நம்ம விட பெரியவர் தான், நமஸ்காரம் பண்ணிடலாமே, நம்மையும் குழந்தையும் வாயார வாழ்த்துட்டோமே. நீங்கள் நில்லுங்க சார். ரவி தடால் என்ன விழுந்து வணங்க வேறு வழி தோன்றாதவளாய் தரையில் விழுந்து எழுந்திருக்கிறார். நல்லா இருங்க, பையனாக பிறக்கட்டும். எனக்கென்னமோ ரேவதிக்கு பையன்தான் பிறக்கணும்னு தோன்றுறது. நான் பரிசு எதுவும் கொண்டு வரலை, தப்பாக நினச்சிக்க கூடாது. சுந்தரராமன் பதட்டத்தில் இன்னும் என்னென்னவோ சொல்ல ரவி அவனது கைகளை பிடித்தபடி குறுக்கிட்டு சொல்கிறான். பரிசு கையில் எடுத்துகிட்டு வந்தா தானா? அதுதான் நீங்கள் பெரிய பரிசாக கொடுத்துட்டீங்களே. ரேவதி மட்டும் இல்லை, சுந்தரராமனும் இவன் என்ன சொல்கிறான் என்று புரியாதவராக அறிந்து அதிர்ந்து போய் தலைநிமிர, உங்கள் வருகையே எங்களுக்கு பெரிய பரிசு தான் இல்லையா ரேவதி? ஓ, நான் என்னமோ நினச்சிட்டேன். சுந்தரராமன் சிரிக்க ரேவதி அந்த பேச்சுக்களில் கலந்து கொள்ளாதவளாய் வளையல்களை பார்க்கிறாள். அன்று மாலை ரேவதி தன் கழுத்தில் கிடந்த சங்கிலில் ஒன்றை மனசுக்குள் மட்டுமில்லாமல் வாய்விட்டும் சபித்தபடியே குடிக்கிறாள். சுந்தரராமன் கேட்ட 5000 ரூபாய்க்கு பதிலாக, நீ நல்லாவே இருக்க மாட்டே. பகுதி 6.
சுந்தரராமன் காட்டில் மழை. ரேவதியின் பேறுகாலம் நெருங்குவதற்குள் அவளிடம் இருந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் பெருமானமுள்ள நகையையும் பொருட்களையும் பறித்துவிட்டான். ஒவ்வொரு முறை வரும்போதும் பாலக்காட்டிலிருந்து வருவது போல நேந்திரம் பழமும் நேந்திரம் வறுவலுமாக வந்திறங்குவான். இப்பொழுதெல்லாம் அவனுக்கு அந்த வீட்டில் நிறைய சலுகைகள். வரும்போதே அட்டகாசமாக கேட்டுக்கொண்டே நுழைவான். என்னம்மா ரேவதி, எப்படி இருக்க? டாக்டர் எப்போ நம்ம மணிப்பைய பொறப்பான்னு சொல்லியிருக்காங்க. இவன் பேசும் இந்த வார்த்தையில் ஒளிந்திருக்கும் வக்கரம் இவனை தவிர அங்கிருந்த மற்றவர்களுக்கு என்ன புரியும்? ஒவ்வொரு தடவையும் ஏதோ கொடுத்து வைத்திருப்பதை கேட்டு வாங்கி கொள்வதைப் போலத்தான் வாங்கி போவான். இதே சமயத்தில் பர்வதத்தின் கூரிய பார்வையிலிருந்து ரேவதியின் கழுத்தும் கையும் தப்ப முடியாமல் போகிறது. இந்தா இங்கே வா, கழுத்தில் கிடந்த 3 பவுன் செயின் எங்கடி காணோம்? காணுமா, அறுந்து விழுந்துடுச்சோ? இப்படி கேட்டு ஒரு நாள் முழுக்க வீட்டை சல்லடையால் சலித்தெடுத்தாள். கைவளையலை பற்றி கேட்டபோது சிரித்தபடி, நசுங்கெடுத்து வேற மாத்தனும், கழட்டி வச்சுருக்கேன். ஒரு முறை ரவியே கேட்டான், ரேவதி இன்னைக்கு பேங்க் லீவு, அவசரமாக பணம் தேவையாக இருக்குது, உங்ககிட்ட இருக்குமே 1,000 ரூபா தாயே. என்ன, ஏன் கிட்டையா? பணம் இல்லையே. வாட்? அவன் ஆச்சரியத்துடன் அவள் முகத்தை பார்க்கிறான். அந்த முகத்தில் கொஞ்சமாவது ஜீவன் இருந்தால் தானே? சாதாரணமாய் செலவே செய்ய தெரியாதவள் ரேவதி இப்பொழுது பணமே இல்லை என்றால்? என்ன ரேவதி, என்ன ரேவதினா? செலவழிஞ்சு போச்சு, எனக்கு மாத்திரம் செலவு கிடையாதா என்ன? இந்த மாதம் வரிசையாக கல்யாணம், ப்ரெசன்டேஷன் வாங்கிய பாதி பணம் காலி. என் சிநேகிதி ஒருத்தி அவசரமாக 1,000 ரூபா கேட்டா, கொடுத்த. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? அவள் தன் பயத்தை மறைக்க எரிச்சலுடன் படபடுக்கிறாள். அவன் அவளையே சற்று நேரம் வைத்த கண் வாங்காமல் உற்று பார்த்துவிட்டு புன்னகையுடன் அவள் அருகில் வந்து தோலை தட்டுகிறான். உனக்கில்லாத உரிமை வேறு யாருக்கு இருக்கு ரேவதி? ஓகே, நான் பணத்துக்கு வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன். மாதம் நெருங்க நெருங்க ரேவதிக்கு தள்ளாமையுடன் பயமும் எரிச்சலும் தான் அதிகமாகிறது. கடங்கார ஒருவா சோத்த நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்கிறானே. அவள் ரவியுடன் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு நாள் தன்னை மறந்து கூறுகிறாள். அவன் திகத்து போய் அவளை பார்க்கிறான். நீ யாரை சொல்கிற ரேவதி? ஒன்றும் இல்லை, என் வயிற்றில் இருக்கிற எமனை தான் சொல்கிறேன். ரேவதி, இன்னொரு தடவை குழந்தை ஏதாவது சொன்னேன், அப்புறம் உன் கூட பேச்சுவார்த்தையை வச்சுக்க போகிறதில்ல, பிறக்கிறதுக்கு முன்னாடியே திட்டு வாங்க, அது என்ன பாவம் பண்ணித்து? அவள் மௌனமாய் தலை குனிந்து உட்கார்ந்திருக்கிறாள். விழிகளில் பெருகிய நீரை மார்பு செயலை தாகத்துடன் உறிஞ்சுகிறது. பாம்பே போயிருந்த டாக்டர் ஷியாமலா 10ஆம் தேதி வருவதாக செய்தி. நான் வந்த பிறகுதான் உனக்கு பிரசவாகும், கவலையே படாத. இப்படி அவளிடமிருந்து ஒரு தந்தி வேறு. பிரசவத்துக்கு ஒத்தாசையாக நான் வேணா வந்து இருக்கட்டுமா ரேவதி? அப்பா இப்போ தான் அனுமதி கொடுத்திருக்கார். அவள் தாய் ஒரு முறை ஃபோனில் கேட்டபோது அந்த கணமே அம்மாவை பார்த்து அவள் மடியில் முகம் புதைத்து அழ வேண்டும் போலதான் இருக்கிறது. வாம்மா, இப்படி சொல்லத்தான் நினைக்கிறாள். ஆனால் எப்படி, எப்படி முடியும்? அம்மா வரும்போது பர்வதம் நிச்சயமாய் அவளின் ஒன்றுவிட்ட தம்பியான சுந்தரராமனை பற்றி சொல்லுவாள். ஏனெனில் அவளுக்கு அவனை மிகவும் பிடித்து போய்விட்டது. வாய்க்கு வாய், அந்த பிள்ளை ரொம்ப நல்ல மனசோட பழகிறான். மனுஷங்களை மதித்து மரியாதையோட இப்படி ஒரு பிள்ளை கிடைக்கிறதே அபூர்வம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏன், ரவி கூட சுந்தரராமனிடம் மிகவும் சிநேகிதமாய் மிக நெருக்கமாய். சில சமயங்களில் ஆஃபீஸில் இருந்த ரவி வீடு திரும்பும்போது சுந்தரராமனும் வீட்டுக்குள் நுழைய, வாங்க வாங்க ரேவதி, இங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு இப்படி உற்சாகத்துடன் குரல் கொடுத்து அவன் தோல் மீது கை போட்டபடி வரவேற்பான். வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு சொல்கிற மேனர்ஸ் கூட மறந்து போச்ச ரேவதி. மாமா வந்திருக்காருல்ல? நீங்கள் சும்மா இருங்க ரவி, அவள் வாங்கன்னு வரவேற்கலைங்கிறதுக்காக நான் வருத்தப்பட போகிறதில்ல. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குகிற உறவாயங்களோடது விடுங்க. அவள் அவனை பார்த்து முறைப்பாள். அவன் குளுமையாக சிரிப்பான். அன்று காலை முதலே அவளுக்கு உடம்பு சரியில்லை. எழுந்ததுமே நர்சிங்ஹோமிற்கு ஃபோர் செய்கிறாள். ஹாய் ரேவதி, நான் வந்துட்டேன். டாக்டர் ஷியாம்லாவின் உற்சாகமான குரல். இத்தனை நாள் ஐயோ என்னை விட்டு எங்கே போயிட்டீங்க? அவள் அழ ஷியாமலா பதறி போகிறாள். என்ன ரேவதி? நான் உடனே உங்களை பார்க்கணும் டாக்டர். வா. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர். என்ன ஆச்சு ரேவதி? சொல்கிறேன் டாக்டர், உங்களை தவிர நான் வேற யார்கிட்ட? அவள் கண்ணீர் வழியே சொல்லிக்கொண்டே வந்தவள் அரை வாசலில் நிழலாட பார்க்கிறாள் சுந்தரராமன், கையில் விபூதி குங்கும பிரசாதத்துடன். அவன் கூடவே ரவி. கோவிலை பார்த்தேன், உனக்கு வலி எடுத்துச்சுன்னு ரவி சொன்னார். இந்த பிரசாதம் சுகப்பிரசாதமாக ஆகட்டும். அவன் பொட்டலத்தை நீட்ட அவள் அதை வாங்காமல் ஹோ என அழுகிறாள். ரவி பதறி போகிறான். ஐயோ என்ன பண்ணுறது ரேவதி, எனக்கு இப்போவே டாக்டர் ஷியாமலாவை பார்க்கணும். இதோ இதோ நான் காரை கிளப்புறேன், நீ அம்மாவோட கிளம்பு. மிஸ்டர் சுந்தரராமன், நீங்கள் அவள் கிளம்புறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். இதோ நீங்கள் போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன்.
ரவி வாசலுக்கு பாய்ந்தோட அவன் இரு கைகளும் நெஞ்சோடு கட்டி கொண்டு அவளை பார்க்கிறான். இந்த சில மாதங்களாய் அவன் மனசில் இரக்கம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. காரணம், அவன் வாழ்க்கையில் கனவில் மாத்திரமே கிடைத்து கொண்டிருந்த பணம் இப்போது வெகு சுலபமாக கையிலும் கிடைக்கிறது. அதனால்தான் என்னமோ, இந்த பணம் அவனது வீட்டில் எத்தனை சந்தோஷத்தை அளித்திருக்கிறது. மனைவியின் ஆரோக்கியத்திற்கும் முகத்தில் பழைய கலைக்கும் ரேவதியின் பணம் மருந்தாகவும் பால் பழங்களாகவும் எத்தனை உதவி இருக்கிறது. ரேவதி அவனை பொறுத்த வரைக்கும் கற்பக விருட்சம், பணம் காய்க்கும் மரம். என்ன ரேவதி சொல்லனை கேட்க, வேற என்ன 2000, நான் ஒன்றும் ஒரே அடியாக 10000 15000 கேட்கலையே. உன்னால் ஒரே அடியாக அப்படி வாரி கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ரேவதியின் இடுப்பு பகுதியில் சொடிக்கு இழுத்தாற்போல் வலி. அம்மா, அவள் ஒரு கையால் இடுப்பை பிடித்து கொள்கிறாள். இந்த மாதிரி சமயத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி அநியாயமாக நடந்துக்கிறிய, நீ மனுஷனே இல்லை மிருகம், உன் குடும்பமே நாசமாக போகணும். இத்தனை பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக 2000 தூக்கி எரிஞ்சிடலாமே. சி தூ, அவன் அசையாமல் இருக்கிறான். இப்போ என்கிட்ட அத்தனை பணம் இல்லை, என்ன செய்ய போகிறா, எனக்கு அவசரம் வேணுமே. சாயந்தரமாக நரசிங்கமுக்கு வா தரேன், அவள் சொல்ல அவன் சிரிக்கிறான். ஓ, டாக்டர் ஷாமலாவை பார்த்து நான் பயந்துடுவேன் நினச்சியா? நான் உன்னை சந்திக்கிறத அவங்கக்கிட்ட சொன்னியனா உனக்கு தான் கஷ்டம். ரவி கிட்ட, உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னோடதுன்னு நான் சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. டெஸ்ட் டியூப் அது இது இந்த கதையெல்லாம் எவனோ இன்னும் நம்ம நாட்டில் நம்ம தயாராக இல்லை. ஷாமலா சொன்னாலும் நீ செஞ்ச தப்ப நமக்குள்ளே இருக்கிற ரகசிய தொடர்பு மறைக்கிறதுக்காக டாக்டர் போய் சொல்கிறான்னு சொல்லுவேன். நான் தான் சாந்திரவான்னு சொல்கிறேன்ல. ஓகே, ஷாமலா வீட்டு கிளம்புற நேரம் எனக்கு தெரியும், அப்புறமா வரேன். ரேவதி ரெடியா? ரவி குரல் கொடுக்க சுந்தரராமன் ஒரு கூடையில் ஃப்ளாஸ்க் ஹார்லிக்ஸ் பாட்டில் முதலியவை எடுத்து வைத்து கொண்டு கிளம்ப, பர்வதம் தன் சில்லறை கோபங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மருமகளுக்கு நெற்றியில் குங்குமமிட்டு கைத்தாங்களை அழைத்து வருகிறார். நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா ரவி சுந்தரராமனை கேட்க. இல்லை, நான் அவசரமாக ஒருத்தரை பார்க்க போகணும், நீங்கள் போங்க, நான் சாயந்தரமாக வரேன். காரில் போகிற வழியெல்லாம் ரேவதி விசும்பி விசும்பி அழுதபடியே டாக்டர் ஷாமலாவை பார்த்ததுமே அவளின் அழுகை பிரவாகமாக பெருவெடுக்கிறது. என்ன ரேவதி? எனக்கு இந்த குழந்தை வேணாம் டாக்டர். கொஞ்ச நாள் இதே தான் சொல்கிறா ஷாமலா. ஷாமலா அவளது கண்களை உற்று பார்க்கிறாள். என்னம்மா? அவள் பதில் சொல்லாததை பார்த்து மெதுவாக ஜாடை காட்டி ரவியை அந்தண்டை போக சொல்கிறாள் ஷாமலா. இப்போ சொல்லு, என்ன நடந்தது? ரேவதி சொல்ல வாய் திறக்கிறாள். சுந்தரராமனின் மிரட்டல் நினைவுக்கு வந்து அவள் வாயை கட்டி போடுகிறது. ஒன்றும் இல்லை, இந்த குழந்தை பிறந்த உடனே ஒன்று அது கழுத்தை நெரிச்சிடுங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் விஷத்தை கொடுத்துடுங்க. என் மாமியார் மற்றவங்க முன்னாடி நான் மலடி இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டேன், அது போதும். என் புருஷனுக்கு இந்த குழந்தைய பரிசாக கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்னையே அவர்கிட்ட குழந்தையாக ஒப்படைக்கிறதோட திருப்திப்பட்டுக்கிறேன். ஐயோ அம்மா, அவள் அலறுகிறாள். ஷாமலா நர்ஸுகளின் உதவியோடு அவளை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அழைத்து போகிறார். அன்று மாலை 3 மணி அளவில் ரேவதி ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாகிறாள். அவள் கண் விழித்து பார்த்தபோது அறையில் யாரும் இல்லை. அவள் பக்கத்தில் சின்னஞ்சிறு பூவாய் மூக்கும் கண்ணும் அப்படியே அவளின் பிரதிபலிப்பாய் குழந்தை. நடுங்கும் விரலால் அதை தொட்டவள் அப்படியே அதன் கழுத்தருகே தனது கரத்தை கொண்டு போக அவளது கையை யாரோ பின்னுக்கு இழுக்கிறார்கள். தலை திருப்பி பார்த்தால் அங்கே ரவியும் ஷாமலாவும். யாரோ செஞ்ச தப்புக்கு குழந்தை என்ன பண்ணும் ரேவதி? ரவி அவள் பக்கத்தில் பூ பொட்டலமாய் கிடந்த குழந்தையை தூக்கி அணைத்து கொள்கிறான். இப்போ தான் ஷியாமலா எல்லா விவரத்தையும் சொன்னான். இதை நீ முன்னாலே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் ரேவதி. சத்தியமா, எனக்கு குழந்தை வேணுங்கிற ஆசையில் நான் அப்படி செய்யலை. அவள் உடல் வியர்க்க ஷியாமலாவையும் ரவியும் மாறி மாறி பார்த்து சொல்கிறாள். அப்படியே நீ ஆசைப்பட்டாலும் அதில் தப்பில்லையே ரேவதி. என்னால் உன் தேவையை பூர்த்தி செய்ய முடியலைன்னா பாவம் நீ என்ன செய்வ? ஆனால் இது என்கிட்ட சொல்லியிருந்தால் கண்டிப்பாக மனப்பூர்வமாக சம்மதிச்சிருப்பேன். நான் தப்பு செஞ்சுட்டு தான் நினைக்கிறீங்களா? நீ ஒரு டோனர் மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டது தப்பில் ரேவதி. அவன் உன்னை பிளாக்மெயில் பண்ணுறான்னு தெரிஞ்சும் என்கிட்டருந்து மறைச்ச பாரு, அதுதான் தப்பு. என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் இப்பேற்பட்ட அயோக்கியனோட குழந்தை எனக்கு வேண்டாம். ஒரு குழந்தையை விரும்பி நீ உண்டாக்கிக்கலாம், ஆனால் ஒரு உசுரை அழிக்க நீ அதை பெத்தவளாக இருந்தாலும் உரிமை இல்லை. சரி, அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேணாம். எங்கேயோ அனாதை ஆசிரமத்துலேருந்து குழந்தைகளை எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாங்க. இது உன் குழந்தை மட்டும் இல்லை, நீ எப்போ உண்டாகி இருக்கிறன்ற செய்தியை சொன்னியும் அணிலேருந்து நானும் இந்த குழந்தைய சுற்றி என் கனவுகளை பின்னிட்டேன். இதை வளர்க்க போகிறது நாம தானே தவிர சுந்தரராமன் இல்லை. அந்த அயோக்கியனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். போலீஸ்னு போனால் அவன் என் பொண்டாட்டி எப்படி அறிமுகமானாங்கிற சகல விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும் ஷாமலா.
மேலும் எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்காங்கிற காரணத்தாலே அவனை மன்னிக்க தயாராக இருக்கேன். ஆனால் என் ரேவதி தினம் தினம் நரகத்தில் தள்ளினவனை நான் அந்த ஒரு குத்ததுக்காக பழி தீர்த்துக்க விரும்புகிறேன். நீங்கள் போங்க, போகிறச்ச அம்மாவையும் அழைச்சிட்டு போங்க. உங்கள் கார் கிளம்பினதுக்கு அப்புறமா தான் அவன் உள்ளே வருவான். அப்படித்தானே ரேவதி? அவள் மௌனமாய் தலையை வேறு பக்கம் திருப்பி கன்னத்திலே வழியும் கண்ணீரை துடைத்துக் கொள்கிறாள். ஷியாமலாவும் பருவதமும் நகர்ந்த சில நிமிஷங்களில் வாசலில் நிழல். சுந்தர்ராமன் கையில் சாத்துக்குடி பழங்களுடன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பொண்ணா பையனா? பையன்தான், எனக்கு அப்பவே தெரியும். எப்பவே? ரவி அவனை தீர்க்கமாக பார்க்கிறான். அவன் பார்வையில் இருந்த ஏதோ ஒன்று அவனை அச்சுறுத்துகிறது. என்ன ரவி? உங்கள் கூட கொஞ்சம் பேசணுமே, வெளியில் போகலாமா? என்னுடையா? ஓ, போகலாமே, குழந்தை எங்க, பார்த்துட்டு வந்துடுறேனே. இருக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். ரவி அவனது தோல் மீது கையை போட்டு வளைத்து வாசற் பக்கம் அழைத்து, தப்பு, இழுத்து போகிறான். ரேவதி தன் பக்கத்தில் துயிலும் குழந்தையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள். உன்னை நான் தேவகி மைந்தனோடு ஒப்பிட்டு பார்த்தேன். ஒரு தாய்க்கு பிறந்து இன்னொரு தாய்க்கு மகனாக பிறந்ததுனால அது தப்பு. நீ பிரகலாதன் பெத்த அப்பாவையே தப்பு செஞ்சாலும் அவனுக்கு தண்டனையை சரியாக வாங்கி தந்த பிரகலாதன். வெளியே இருந்து புறப்பட்ட ஒலி அவள் காதில் விழுகிறது. ராஸ்கல், அதை தொடர்ந்து நச்சு என்ற சத்தம். ரவி அங்கே நரசிம்ம அவதாரம் எடுத்து சுந்தர்ராமனின் தேகத்தை புண்ணாக்கி போனால் போகிறதென்று உயிருடன் விட்டு வாசலை நோக்கி ஒதித்து தள்ளுகிற காட்சி ரேவதி மணக்கண் முன் படமாய். மாலையில் சொல்கிறேன் வா நாவல் இதோட நிறைவடையுது. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நாவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.